வணக்கம் ஜெயா டிவி நேயர்களே, நான் உங்கள் சரண். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான சூப்பரான டே, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்குமே ஏன் சார்பாகவும் நம்ம ஜெயா டிவி சார்பாகவும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, பொதுவாக நம்ம எல்லோரும் வந்து ஏதாவது விஷயம் ஸ்டார்ட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், பிள்ளையார் சுழி போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா? எஸ் அதே மாதிரி தான் இன்றைக்கும் இந்த விநாயகர் சதுர்த்தியை எல்லோரும் கொழுக்கட்டெல்லாம் சாப்பிட்டு செம்ம சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களால் இன்னும் சந்தோஷப்படுத்துறதுக்காக நாங்கள் ஒரு சூப்பரான இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த ஏரியா பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கொசப்பேட்டை. ஏன் இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே யோசிக்கலாம். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டைப்ஸ் ஆஃப் பிள்ளையாரும் வந்து விநாயகர் சதுர்த்தி இன்றைக்கி செஞ்சு எல்லாருக்குமே சூப்பராக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இத்தூண்டு பிள்ளையார்லேருந்து இவ்வளோ பெரிய பிள்ளையாருக்கும் இங்கே தான் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. கலர் கலராக சூப்பரான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிள்ளையார்லாம் இருக்குது. அண்ட் இங்கேருந்து தான் சென்னை ஃபுல்லாக எல்லா டைப்ஸ் ஆஃப் பிள்ளையாரும் எல்லா ஏரியாவுக்கும் சப்ளை ஆகிட்டே இருக்கு. இன்னைக்கு இந்த இடத்துல இங்கே இருக்க மனிதர்கள் கூட சூப்பராக எப்படிலாம் நீங்கள் பிள்ளையார் செய்றீங்க, எத்தனை நாள் செய்றீங்க அப்படின்ற ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி நான் உங்களுக்காக ஸ்பெஷலாக சொல்ல போகிறேன். ஸோ நிகழ்ச்சிக்கு போகலாமா? வாங்க போகலாம். இன்றைக்கி இந்த விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி சூப்பராக இங்கே கொடுத்துட்டு பெரிய பிள்ளையாருக்கு முசக்குட்டி ஏரியாவில் ஃபினிஷிங் டச்லாம் கொடுத்துருக்காரு. அழகாக பெயிண்ட் பண்ணிட்டு அவர் என்னெல்லாம் பண்ணுறாரு அப்படின்றத அவர்கிட்ட கேட்கலாம். ஹாய், உங்கள் பேர் ராஜேஷ். ராஜேஷ், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். சொல்லுங்கள் ராஜேஷ், என்ன பண்ணுறீங்க இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான விநாயகர் சிலைக்கு? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நாங்கள் வந்து பெயிண்டிங் பண்ணுறோம். பெயிண்டிங் பண்ணுறீங்க? சுமார் எத்தனை சிலைக்கெலாம் நீங்கள் பெயிண்ட் பண்ணுவீங்க? நாங்கள் ஒரு குழுக்கிட்ட ஒரு 5-6 பீஸ். ஒரு நாளைக்கு 5-6 பண்ணிவிடுவீங்க? எவ்வளோ நேரம் ஆகுது ராஜேஷ் அதுக்கு? அதுக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் ஆகும். செம்ம ஜாலியாக பண்ணுவீங்களா? பெயிண்ட் அடிக்கிறது ஏற்கனவே ஒரு கலை தான், ஜாலி தான். ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்லாம் வேறு சேர்ந்துட்டு செம்ம ஜாலியாக பண்ணிகிட்டு இருப்பீங்க. சரி, ஒரு சிலைக்கு பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? ஒரு ஹவர் ஆகும் முடிச்சிருவீங்க இவ்வளோ பெரிய இதுக்கு? ஓகே, பெயிண்டிங்லாம் எப்படி நீங்களே டிசைட் பண்ணி அடிச்சிருவீங்களா, இந்த கலரில் போடலாம் அப்படின்னு நீங்களே டிசைட் பண்ணுருவீங்க? சரி ஓகே, இப்போ இதுக்கு வந்து என்ன அடிச்சிட்ருக்கீங்க? இந்த சிலைக்கு வந்து ரெட் கலர் அடிச்சிருக்கீங்க, நகம் ஃபைனல் டச் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ எத்தனை வருஷமாக செஞ்சுட்ருக்கீங்க இது? இது வந்து நான் வேறு வேலை செய்கிறேன். இது வந்து விநாயகர் சதுர்த்தின்றதுனால ஸ்பெஷலாக செய்கிறேன். ஓகே, விநாயகர் சதுர்த்தினா ஸ்பெஷலாக வந்து மற்ற வேலையை ஒதுக்கி வச்சு நீங்கள் இதுக்கு வந்துடுவீங்க. ஓகே, எவ்வளோ ஜாலியாக இருக்குது. பிள்ளையார் அப்படின்றது எல்லாருக்குமே பிடிக்கும். நம்ம எந்த ஒரு வேலை செஞ்சாலும் பிள்ளையார் சுழிலாம் போட்டு தான் ஆரம்பிப்போம். நீங்கள் பிள்ளையார் சிலைக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி பிள்ளையார் சுழிலாம் அதை போட்டு வந்து பக்தி பரவசமாக வேண்டிட்டு வந்து செய்வீங்களா? ஆமாம், லோட் எடுக்கும்போது நாங்கள் விநாயகரை பக்தி மனாக தான் இருந்திருக்கீங்க நீங்கள். ஸோ இந்த வேலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அப்படி தான் வருவீங்க? சரி ஓகே, நீங்கள் வந்து நிறைய பிஸியாக இருக்கீங்க அப்படின்றத நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. தொடர்ந்து சூப்பராக செஞ்சு முடிங்க அண்ட் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க, சரிங்களா? ஓகே, தேங்க்யூ, ரொம்ப நன்றி ராஜேஷ். தேங்க்யூ. விநாயகர் அப்படின்னாலே ஏகப்பட்ட விநாயகர்கள் இருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். பிள்ளையார்பட்டி விநாயகர் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிள்ளையார்பட்டின்ற ஒரு ஊரேலாம் இருக்குது. ஆனால் இங்கே வந்து நம்ம சென்னையில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட தெருவில் வந்து விநாயகர் பேர் வச்சுருப்பாங்க. அதில் ரொம்ப ஃபேமஸ் எதுன்னு பார்த்திங்கன்னா கற்பக விநாயகர். இப்போது நம்ம கூட கற்பக விநாயகரே இருக்காரு. அந்த அழகான விநாயகர் கூட இன்னொரு சூப்பரான பர்சன் இருக்காங்க, இப்போ அவங்ககிட்ட பேசலாம். ஹாய், உங்கள் பேர் அமுதா. அமுதா, நீங்கள் கற்பக விநாயகர் செஞ்சு வச்சுருக்கீங்க இல்லையா? எத்தனை வருஷமாக நீங்கள் இந்த தொழிலில் இருக்கீங்க? ஒரு 7 வருஷமாக. 7 வருஷமாக இருக்கீங்க. சரி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க விநாயகருக்காக? நாங்கள் எதுனாச்சும் பெயிண்டிங் டேமேஜ் எதுனாச்சும் பெயிண்டிங் பண்ணுவோம். மற்றபடி விநாயகரையும் சரி செய்கிற வேலை உங்களுக்கு, அந்த அழகான பொறுப்பு கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்காரு இல்லையா? சரி, ஃபென்டாஸ்டிக். அண்டு இதில் வந்து விநாயகர்லாம் வந்து எப்படி செய்கிறாங்க, எதில் செய்கிறாங்கன்ற ஐடியா இருக்கா உங்களுக்கு? பேப்பர் மோல்டிங் எப்படி பண்ணுவாங்க, எதுவும் ஐடியா இருக்கா? எத்தனை நாள் ஆகும் ஒரு விநாயகர் பண்ணுறதுக்கு? விநாயகர் செய்கிறதுக்கு எப்படின்னா 1 மந்த் ஆகிடும். 1 மந்த் ஆகிடும். ஸோ இவ்வளோ பெரிய விநாயகர் பண்ணுறதுக்கு 1 மந்த் ஆகிடும். ஓகே, வந்தவொடனே நீங்கள் பெயிண்டிங்லாம் அழகாக பண்ணி கொடுத்துருவீங்க. எங்கேருந்து வருது விநாயகர்லாம்? திருப்பதியிலேருந்து செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ உங்களோட பார்ட் வந்து அழகாக பெயிண்டிங் பண்ணி கொடுக்குறது. ஓகே, எத்தனை நாளாக பெயிண்ட் பண்ணுவீங்க இதை, ஒரு விநாயகரை? ஜஸ்ட் ஒரு 2 வீக் தான். 2 வீக்ஸ் ஆகும் ஒரு விநாயகர். ஓகே, டோட்டலாக அப்போ விநாயகர் சதுர்த்தி வரும்போதுலாம் எத்தனை விநாயகர் பண்ணுவீங்க அப்படின்னு டார்கெட் மாதிரிலாம் எதுவும் இருக்கா உங்களுக்கு? சரி, எத்தனை பண்ணுவீங்க நார்மலாக, எத்தனை விநாயகருக்கு பெயிண்ட் பண்ணுவீங்க நார்மலாக? எத்தனை விநாயகர் இது ஆர்டர் வருது சுமாராக எத்தனை பண்ணியிருக்கீங்க இந்த வாட்டி? இந்த விநாயகர் சதுர்த்தி 100 விநாயகர் செஞ்சுரி தொட்டுட்டீங்க நீங்கள். ஸோ இது தாண்டவும் சான்ஸ் இருக்கா இல்லை எப்படி? 100 தாண்டவும் சான்ஸ் இருக்கு. ஓ, சில வேலைகள் இருந்தால் அதுவும் தாண்டும். ஸோ உங்களோட மெயின் திங் பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு வந்து அழகாக பெயிண்ட் பண்ணுறது தான். சரி, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விநாயகர் எது? விநாயகரே பிடிக்கும். அதில் எந்த விநாயகர் பிடிக்கும் எப்படி சொல்கிறது அப்படின்றீங்க? சரி, என்னோட ஃபேவரட் வந்து கற்பக விநாயகர். பல மக்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். அந்த கற்பக விநாயகரை அழகாக செஞ்சு வச்சுருக்கீங்க, ரொம்ப நன்றி எங்களுக்கு அந்த விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு. தேங்க்யூங்க. தேங்க்யூ.
விநாயகர் அப்படின்னாலே ஏகப்பட்ட விநாயகர் இருக்கு அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இப்போ வந்து நம்ம கூட இருக்கவர் செல்வ விநாயகர் இருக்காரு. செல்வ விநாயகர் பற்றி யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொன்னப்போ நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான பசங்களாம் மாட்டாங்க. யூத் பாய்ஸ் கிட்ட கேட்கலாம் விநாயகரை பற்றி. ஹாய், உங்கள் பேர்? என் பேர் சதீஷ்குமார். சதீஷ்குமார் என்ன பண்ணுறீங்க? பிகாம்சி. சூப்பர். சரி, ஓகே. இன்னைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி, செம்மையான ஃபென்டாஸ்டிக்கான விநாயகர் சதுர்த்திலாம் செஞ்சு வச்சிருக்கீங்க. இதில் உங்களோட பார்ட் என்ன, நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க? பெயிண்ட் ஏதாவது பண்ணிருக்கீங்களா? நாங்கள் பெயிண்ட்லாம் பண்ணுவோம், இந்த மாதிரி லோட்லாம் ஏற்றுவோம். பெயிண்ட் பண்ணி. ஸோ விநாயகர் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எல்லா ப்ராசஸும் நீங்கள் செய்கிறீங்க. ஓகே. ஸோ படிக்கும் போதே இந்த மாதிரி வாய்ப்புலாம் உங்களுக்கு கிடச்சிருக்கு, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. அதே சந்தோஷத்தோடு இருக்கார் இங்கே ஒருத்தர் இருக்கார். உங்கள் பேர்? அஜீஷ். ராஜேஷ். ராஜேஷ் என்ன பண்ணுறீங்க? எம்ஜிஆர் காலேஜ் இன்ஜினியரிங். சரி, சூப்பர். ஓகே. அண்ட் இப்போ விநாயகர் சதுர்த்தி இல்லையா, இந்த விநாயகர் சதுர்த்தி உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷலாக ஃபஸ்ட்டு அதை சொல்லுங்கள். என்ன ஸ்பெஷல்னா? என்னென்ன செய்வீங்க யூஸ்வலாக? கொழுக்கட்டை, சுண்டல், முறுக்கு, வடை, பாயசம், எல்லாம் விநாயகரை சாக்கா வச்சு எல்லாம் செஞ்சு சாப்பிட்றது. சரி, நீங்கள் விநாயகருக்கு என்னென்னலாம் செய்வீங்க? விநாயகர் சிலைகளுக்கு என்னென்ன செய்வீங்க? பெயிண்டிங்லாம் பண்ணுறீங்களா? பெயிண்டிங் பண்ணுறீங்க. ஸோ நீங்களும் அவரை மாதிரி தான் லோட்லாம் ஏற்றி அனுப்புறது எல்லாமே பண்ணுறீங்க. ஸோ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இந்த வேலை செய்கிறதுக்கு. பிகாஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து எல்லா வேலையும் செய்கிற வாய்ப்பு நம்ம கிடைக்காது இல்லையா. ஸோ இது வந்து ப்ரெஷர் கிடைக்காது, ரொம்ப ஜாலியாக நீங்கள் செஞ்சுருப்பீங்க. எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விநாயகர் கண்ணில், விநாயகரே கண்ணில் வந்து பக்கத்தில் நின்று பார்க்குற ஆர்வம் உங்களுக்கு கிடைக்குது இல்லையா. அண்ட் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா விநாயகரை வீட்டுக்கு போய் வாங்கி வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் பூஜைகள் பண்ணுவாங்க. பட் இவங்களுக்கு வந்து இந்த விநாயகரை செஞ்சு அனுப்புகிற பாக்கியமே கிடைச்சிருக்கு. அண்ட் நீங்கள் லைட்டாக குட்டி விநாயகர் மாதிரியே ஒருத்தர் நின்றுருக்காரு. ஹாய், உங்கள் பேர்? சரி, உங்கள் பேர்? லோகேஷ்குமார். லோகேஷ்குமார், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பிகாம். ஸோ நீங்களும் வந்து இந்த வேலைகள்லாம் ஈடுபட்டுருக்கீங்க இல்லையா. அண்ட் இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு சொன்னார், செல்வ விநாயகராக ஃபஸ்ட் நான் தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. செல்வ விநாயகர்கிட்ட என்னென்னலாம் நீங்கள் வேண்டிப்பீங்க? நல்லா இருக்கணும். யார் நல்லா இருக்கணும்? நீங்கள் மட்டும் நல்லா இருக்கணுமா? எல்லாம் நல்லா இருக்கணும். நல்லா படித்து பெரிய ஆள் ஆகணும். சரி, நீங்கள் என்ன, நீங்களும் பெயிண்டிங்லாம் பண்ணுறீங்களா? ஓகே, அவர் தான் பெயிண்டிங். எத்தனை வருஷமாக பண்ணிட்டுருக்கீங்க பிரதர்? இது பார்த்தீங்கன்னா 10 வருஷமாக பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ 10 வருஷமாக தொடர்ந்து ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்திக்கும் உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிடும் இல்லையா. ஸோ செம்ம ஹாப்பியாக இருப்பீங்க. ஸோ கஸ்டமர்ஸ்லாம் வந்து ஏகப்பட்ட பேர் வாங்குவாங்கல்ல, இந்த ஒரு வாரத்தில் சுமார் எத்தனை விநாயகர் வாங்குவாங்க ஒருத்தர்? ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சின்ன விநாயகர் பார்த்தீங்கன்னா ஒரு எக்கச்சக்கப்படுது, அந்த மாதிரி நிறையா போவோம். பெரிய விநாயகர் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் வாங்குவாங்க ஒருத்தர். ஆமாம், ரோட்டில் ஒன்று தான் வைக்கும். ஓகே. ஸோ இதை பார்த்து சேஃபாக அனுப்புகிற வரைக்கும் உங்களோட ப்ராசஸ் இருக்குல்ல, ஜாக்கிரதையாக கொண்டு போய் சேர்க்கணும் எந்த இதுவும் இல்லாமல். அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் எல்லா விநாயகர் சதுர்த்தியும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். உங்கள் எல்லாருக்குமே வந்து நம்ம ஜெயாடிவி சார்பாகவும் ஏ சார்பாகவும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். ஓகே, இன்றைக்கி இந்த விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி சூப்பராக கொசப்பேட்டை அப்படின்ற ஏரியாவுக்கு வந்து சூப்பராக விநாயகரை பற்றி செம்ம ஃபென்டாஸ்டிக்கான விஷயங்கள்லாம் உங்களுக்காக நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதை பற்றி பல பேரும் வந்து சூப்பரான விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இவ்வளோ விநாயகர் இருக்கா அப்படின்றது எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். நீங்களும் அதே அவரோட செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருப்பீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக், நீங்கள் போய் கொழுக்கட்டை சாப்பிட்டு வந்துருங்க. இப்போ இங்கே இன்றைக்கி வந்து சூப்பராக இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் சிலையை வாங்குறதுக்காக ஒரு குரூப் ஆஃப் பாய்ஸ்லாம் இருக்காங்க. ரொம்ப நேரமாக கூட்டின்னு போயிட்டே இருக்காங்க. என்ன விநாயகர் காட்ட போகிறாங்க அப்படின்னு நானும் அவளாக இருக்கேன். ஸோ அவங்க கூட போய் ஃபாலோ பண்ணிட்டு போகலாம் வாங்க. ரொம்ப நேரமாக வந்து நம்ம நடந்துக்கிட்டே இருக்கோம். உங்கள் விநாயகர் எங்கே தான் இருக்காரு? இதோ வந்துட்டாரு. இவர் தான் உங்கள் விநாயகர். வாங்கப்பா, அங்கேயே போயிடலாமா? போகலாமே. சூப்பருங்க, செம பிரம்மாண்டமாக இருக்கேன். இந்த விநாயகரை பார்க்குறதுக்காக எவ்வளோ தூரம் நாள் நடந்து வரலாம் அப்படின்றத எந்த ஆட்சேபமும் கிடையாது. சரி நண்பா, இதான் உங்கள் டீமா? சூப்பர், எல்லாமே சரி. இந்த விநாயகர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கியிருக்கீங்க, எதனால் இந்த விநாயகர் செலக்ட் பண்ணியிருக்கீங்க? எங்களுக்கு விநாயகர் தான் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். 15 வருஷமாக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 15 வருஷமா? கிராண்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா பெரிய விநாயகராக பிடிச்சிட்டீங்க. சரி, விநாயகர் வந்து எப்படி வீட்டுக்கு வாங்கிட்டு போறீங்க? இல்லை இல்லை, டீம் எல்லாம் சேர்ந்து, பசங்க எல்லாம் ஒரு 60 பேர் இருக்கும், எல்லாம் சேர்ந்து நாங்கள் ஒரு பெரிய பந்தெல்லாம் போட்டு பயங்கரமாக. உங்கள் யூத் டீம் வந்து சேர்ந்து விநாயகர் வாங்குறீங்க, வீட்டில் அப்பா அம்மாலாம் சொல்லி கிடையாது. ஸோ நீங்களே இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்கிறது, எப்படி இந்த இன்ட்ரெஸ்ட் வந்தது உங்களுக்கு? அது ரொம்ப வருஷமா சின்ன வயசுலேருந்து. ஸோ சின்ன பிள்ளையாலேருந்து படிப்படியாக உயர்ந்து பெரிய பிள்ளையாருக்கு வந்துட்டீங்க. ஸோ இந்த பிள்ளையார் நீங்கள் வாங்கிட்டு போய் என்ன பண்ணுவீங்க உங்கள் ஏரியாவில் வச்சு?
பேரில் வச்சு எல்லாம் டெக்கரேஷன்ல பயங்கரமா பண்ணி வச்சிருக்கோம், ரெடியா பண்ணி வச்சிருக்கோம். எடுத்துட்டு போய் வச்சுட்டு 10 நாள் அன்னதானம் அனாத குழந்தைங்களுக்கு. சூப்பருங்க. படிப்பு நம்ம ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாத பசங்க அந்த டைம்ல ஃபீஸ் கட்டுவோம், பேக் வாங்கி கொடுப்போம். நம்ம நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுவோம் 10 நாளைக்கு மட்டும். ஸோ இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அவர் பேரை சொல்லி நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, ஸோ ஃபைன் நடக்கிறது இது வந்து. ஸோ கோலாகலமா இருக்கும் உங்க ஏரியா. பயங்கரமா இந்த வாட்டி கொஞ்சம் நிறைய மோளம் நிறைய வச்சு லாஸ்ட் நாளைக்கு ஓகே கிராண்டா பண்ற மாதிரி. சரி ஃபைன். விநாயகர் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஆமா. உங்க டீமுக்கு எதனால விநாயகர் ரொம்ப பிடிச்சிருக்கு? அது சின்ன வயசுல அதான் சொல்றோம், சின்ன வயசுல இருந்தே நாங்க அது இந்த மாதிரி பசங்களை இருக்கும் விவரம் தெரியாத வயசுல இருந்தே வந்து ஆசை அது. சரி, இந்த விஷயத்துக்கு பிள்ளையார் சுழி போட்டது யாரு? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த விஷயத்த பண்ணலாம் அப்படின்னு அறிமுகப்படுத்தினது யாரு? இந்த மாதிரி சுரேஷ்னு சொல்லிட்டு வரானே எங்களுக்கு, அப்புறம் வினோத்னு சொல்லிட்டு வரானே. ஓகே, ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவங்க. சூப்பர். அவங்க தான் சொன்னாங்க எங்களுக்கு இந்த மாதிரிலாம் சின்ன பண்ணுங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் நிறைய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 10 நாள் வரைக்கும் அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு எங்களுக்காக ஃபுல்லா ரொம்ப நைட்டு பகல் எல்லாமே இந்த பந்தல் போடுறது, ஓகே, எல்லாம் ஆர்டர் பிடிக்கிறது, சீரியல் செட்டில் ஃபோக்கஸ் அதெல்லாம் எல்லாமே சேலை வாங்குறது கரெக்டு வரைக்கும் எங்களுக்கு அவங்க தான் ஃபுல்லாக இது பண்ணி இருப்பாங்க. சரி, எங்கே அந்த அவங்களை நான் பார்க்கணும்னு அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்கு, எங்கே யார் அவங்க? கை கொடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய நன்றி, பிகாஸ் ஒரு டீம் அழகாக ஃபார்ம் பண்ணி விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி செம்ம ஃபென்டாஸ்டிக்காக செஞ்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எப்படி இந்த பசங்களை வச்சு இதெல்லாம் பண்ணலான்ற தாட் எப்படி வந்தது உங்களுக்கு? ஒரு இதுதான், நல்ல விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். பசங்க உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க, அது இவர் சொல்கிறத விட வேறு என்னெல்லாம் பண்ணுவார் விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி என்னெல்லாம் பண்ணுவீங்க? நிறைய அந்த அன்னதானம், இவர் வந்து அந்த ஸ்டேஜ்லாம் போடுறாங்களே அதெல்லாம் இவர் ஸ்பான்சர் ஃபுல்லாக, ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டேஜ் பந்தல் ஃபுல்லாக எல்லாமே இவரே எங்களுக்கு சரி, சூப்பர், ரொம்ப நன்றி நண்பா, ரொம்ப நன்றி சார். உங்களுக்கும் தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருங்க. 15 வருஷம் பண்ணுறீங்களா? இது அப்படியே 25 வருஷம் ஆகணும், 100 வருஷம் ஆகணும். கண்டிப்பாக நாங்கள் அப்பயும் வரோம், நீங்கள் எல்லாம் கூட போகிறாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பிச்சுங்க, நாங்கள் பார்த்துக்கணும். சரிங்க, ரொம்ப நன்றி நண்பா, தேங்க் யூ சார். வினை தீர்ப்பான் விநாயகர் அப்படின்ற பழமொழி ஏற்ற மாதிரி எல்லாரும் சூப்பராக வந்து விநாயகர் பற்றி செம்ம கோலாகலமாக கொண்டாடிக்கிட்டே இருக்காங்க இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு. அது மட்டும் இல்லாமல் பல பேர் வந்து சூப்பரான விஷயங்கள்லாம் சொன்னாங்க விநாயகர் பற்றி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட டைப்ஸ் ஆஃப் விநாயகர்லாம் இங்கே செஞ்சு வச்சுருக்காங்களாம். என்னென்ன விநாயகர் இருக்குது அப்படின்றத நானும் பார்த்துட்டு வரேன், உங்களுக்கும் ஆசையாக இருக்குல்ல, அப்போ நீங்களும் பார்த்துட்டு வந்துருங்க. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை பற்றி பேசுகிறதுக்காக சூப்பராக நம்ம கூட ஒருத்தர் இருக்காரு. கையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகரோட தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு, அந்த அளவுக்கு விநாயகரோட தீவிர பக்தர். சார் வணக்கம். உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஜெயா டிவி சார்பாக விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். உங்களை பார்த்தாலே தெரிஞ்சு நீங்கள் வந்து விநாயகரோட பெரிய தீவிரமான பக்தர் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? ஆக்சுவலாக ஒரு 15 வருஷமாக விநாயகரை நினச்சி எல்லாருக்கும் மக்களுங்களுக்கு இங்கேருந்து பிள்ளையாரை வாங்கி போய் வியாபாரத்துக்கு கொடுக்குறேன். சூப்பர். கொடுத்து என் கையால் வாங்கினவங்கெல்லாம் ரொம்ப பேர் நல்லா நினைத்தது எல்லாம் நிறைவேறிச்சு. அதெல்லாம் எனக்கு வந்து சொல்கிறாங்க, இருக்க இருக்க எனக்கு இன்னும் மேலும் மேலும் கொண்டு இந்த பிள்ளையாருக்கு எல்லா மக்களோட எடுத்து போய் சேர்க்க வேண்டாம், என் கடமை அது. அதுக்கு கடமை கொடுத்தது என்னை விநாயகர் தான். அதுக்காக இங்கேருந்து வாங்கிட்டு போயிட்டு அந்த மக்கள் செஞ்சு இந்த வருஷம் 2014 விநாயகர் சதுர்த்தி எல்லோரும் மக்களை கும்பிட்டு யாருக்கும் எந்த தீமை நடக்காமல் நல்லா மழை பெஞ்சு எல்லாம் சந்தோஷமாக மக்களுக்கு நல்லா வாழணும், நோய் நொட்டி இல்லாமல் இருக்கணும்னு என்னோட
ஆசை அது பிள்ளையார்கிட்ட நான் வேண்டிக் கொள்கிறேன். இதுதான் என்னோட கோரிக்கை. சூப்பர், எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறேன்னு சொல்றீங்க, பெரிய மனசுக்காரர் தான் நீங்க. சரி, விநாயகர் வந்து ஏகப்பட்ட டைப்ஸ் ஆஃப் விநாயகர் இருக்குல்ல, சுமாரா எத்தனை விநாயகர் இருக்காங்க? பெட்டு பிள்ளையார் இருக்கிறாரு, மயில் வாகன பிள்ளையார் இருக்கிறாரு, ராஜா பிள்ளையார் இருக்கிறாரு, தாம்பர பிள்ளையார் இருக்கிறாரு, அப்புறம் ஆர்டினரி பிள்ளையார் இருக்கிறாரு, நிக்கிற பிள்ளையார் இருக்கிறாரு. மொத்தம் எத்தனை பிள்ளையார் இருக்காங்க? 15 பிள்ளையார் இருக்கு. 15 டைப்ஸ் ஆஃப் பிள்ளையார் இருக்காங்க. இப்போ இருக்கு மார்க்கெட்ல வருது ஒரு 4-5 பிள்ளையார் தான் வருது, அதுவும் 15 டைப் வந்தது. ஓகே, விநாயகரோட தீவிர பக்தர் வந்து எல்லா விஷயங்களையுமே ரொம்ப சூப்பரா சொல்லிட்டாரு. அண்ட் எல்லாருமே வந்து விநாயகரை வந்து பின்பற்றணும் அப்படின்னு அவர் சொல்லிக்கிறாரு. கண்டிப்பா வந்து இந்த விநாயகர் சதி நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நம்புறோம். அண்ட் விநாயகரை பத்தி நிறைய சூப்பரான விஷயங்கள்லாம் நான் பேசிட்டோம். இப்போ வந்து சின்ன சின்ன அழகான குட்டி குட்டி விநாயகர்லாம் செய்யறதுக்காகவே ஒரு எஸ்பெஷலாக நாங்கள் பிடிச்சி வச்சிருக்கோம். அவர் விநாயகர் எப்படி செய்ய போறாரு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்றீங்க, ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க. விநாயகர் பாருங்க, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் விநாயகர்லாம் செம்மையா வந்து செஞ்சு வச்சிருக்காங்க இந்த கொசப்பேட்டை ஏரியாவில். நான் தான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், நீங்களும் அப்படியே பாருங்க. சூப்பரான வெரைட்டிஸ் ஆஃப் விநாயகர்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க, அதை பாருங்க. ரொம்ப அழகாக பெயிண்ட் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக, கீடம் கோல்டு அண்டு சந்தனமாக இருக்கட்டும், புட்டாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப பக்காவாக செஞ்சு வச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஏரியா வந்து விநாயகர் செய்கிறதுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஏரியா அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அதனால தான் இன்றைக்கி ஸ்பெஷலாக உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதாகவே நாங்கள் வந்திருக்கோம். அண்ட் இங்கே விநாயகருக்குலாம் ஏன் வந்து கவர் போட்டு வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் லைட்டாக வந்து மழை பெய்யுது இல்லையா, ஸோ அதனால் விநாயகருக்கு வந்து எந்த டேமேஜும் ஆகக்கூடாது. சில சம்டைம்ஸும் டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் ஆகக்கூடாது. விநாயகர் நாங்கள் சேஃப்டியாக பார்த்துப்போம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் அழகாக கவர் போட்டு வச்சிருக்காங்க. ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம எல்லோரும் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படியே ஃபாலோ பண்ணே வாங்க, இன்னும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் விநாயகர்லாம் இருக்காங்க, வாங்க பார்க்கலாம். விநாயகர் பற்றி ஸ்பெஷலாக நிறைய பசங்க நிறைய யூத்லாம் சூப்பராக சொன்னாங்க. இப்போ விநாயகர் எப்படி செய்கிறோம் அண்ட் எப்படி வந்து ஃபைனலாக அதை வந்து நம்ம அந்த கரையில் வந்து கரைக்கிறோம் அப்படின்ற முதல் கொண்டு எல்லாமே தெரிஞ்ச ஆளின் அழகராஜா ஒருத்தர் நம்ம கூட இப்போ இருக்காரு, அவர்கிட்ட கேட்கலாம். ஹாய் சார், உங்கள் பேர்? குமார் சார். குமார் சார், நீங்கள் வந்து விநாயகர் செஞ்சதுலேருந்து எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கோம் இல்லையா, ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், விநாயகர் வந்து செய்கிறதுக்கு விநாயகர் சதுர்த்தி எத்தனை நாள் முன்னாடி ஆரம்பிப்பீங்க, எத்தனை மாதம் முன்னாடி ஆரம்பிப்பீங்க? இந்த வர பொங்கல் கழிச்சு ஆரம்பிப்போம், அதாவது ஜனவரி. ஓ, ஜனவரிலேயே ஆரம்பிச்சிருவீங்க? ஜனவரியில் ஆரம்பித்தா தான் இந்த பொருள் வந்து நல்லா தேய்ச்சி கீச்சு ஃபினிஷிங் பண்ணாதான் இந்த பொருள் ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்கறதுக்கு ஒரு நீட்டாக இருக்கும். ஓகே. ரெண்டாவது வந்து பசை, கூழு, அந்த பேப்பர் தூள் இதெல்லாம் ரெடி பண்ணினேன், அது கூட மிக்ஸ் பண்ணினேன். இதை வந்து தண்ணியில் போடுற உடனே ஊறக்கூடிய பொருள் இது.
ஓகே. ஒண்ணுமே அகர் கடல்ல போட்டாலும் இந்த மீனுங்க சாப்பிட்டா இன்னும் வளர்ச்சியா இருக்கும், நல்லா ஸ்டேஜ் ஆகும், ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. அதுக்கு முன்ன பிளாஸ்டிக் பாரிசி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, கோர்ட் உத்தரவு, அதனால அதை கரெக்டாக மதிக்கிறோம், அதுபடி நாங்கள் நடக்கிறோம். இப்போ நாங்கள் பேப்பர் தூளை செஞ்சு கூழில் பண்ணி ரெடி பண்ணுறோம், இதில் வந்து எந்த ஒரு மாசுபட்டுப்பாடு எதுவுமே வராது. சூப்பர் அண்டி. இந்த மாதிரி ஒரு விநாயகர் செய்யறதுக்கு எத்தனை நாள் ஆகும் உங்களுக்கு? கரெக்டாக வந்து 8 மாதம் 7 மாதம் ஆகும். ஒரு விநாயகர், ஒரு விநாயகர் கிடையாது, மொத்தம் 100 விநாயகர் செய்யணும். ஒரு விநாயகர், ஒரு விநாயகர் வந்து குறைஞ்சபட்சம் 3-4 நாள் ஆகும். 3-4 நாள் ஆகும். பெயிண்டிங் எல்லாம் சேர்த்து, நாங்கள் பெயிண்டிங்லாம் பண்ண மாட்டோம், முதல்ல ரெடி பண்ணி ஒரு 100 பீஸ் சேர்த்து ஒதுக்கி வச்சுக்கோம். அதுக்கே 6 மாதம் ஆகும். பெயிண்டிங் வந்து 2 மாதம் கரெக்டாக பெயிண்டிங் வேலை. அதுக்கு பிறகு வந்து மெட்டீரியல் வாங்கி நாங்கள் பண்ணுறதுல ஒரு விஷயம் என்னென்னா, என்ன சொன்னாங்களோ அதைப்படி நாங்கள் செய்வோம். என்ன சொன்னாங்களோ அது மாதிரி செய்வோம். கோர்ட்டு மூலம் என்ன சொன்னாங்களோ அதை மதித்து நாங்கள் அதை பின்பற்றோம். எந்த ஒரு குறையே இருக்காது. அது கடலில் போனாலும் எந்த மாசு கட்டுப்பாடு வராது, அந்த அளவுக்கு நாங்கள் பண்ணிடுவோம். சூப்பர். ஸோ விநாயகர் சதுர்த்தினால எல்லாருக்கும் ஸ்பெஷல் தான் இல்லையா? நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது சிலை செஞ்சு வீட்டை கொண்டு போய் வச்சுக்கிற பழக்கம்லாம் இருக்கா சார்? எங்கள் வீட்லேயே நாங்கள் ஒரு 3 அடியில் செஞ்சு பூஜை பண்ணி அது எடுத்துகிட்டு குளத்தில் 3 நாள் வச்சு பூஜை பண்ணி தான் நாங்கள் வீட்டில் வச்சு குளத்தில் 3-4 நாள் எடுத்துகிட்டு போடுவீங்க. ஸோ எத்தனை அடியிலேருந்து எத்தனை அடி வரைக்கும் விநாயகர்லாம் செய்வாங்க? அதாவது ஒரு குட்டியிலேருந்து 10 அடிக்குள்ளே நாங்கள் போடுறோம். எத்தனை அடி ஸ்டார்டிங்? எத்தனை அடி? 1 அடியிலேருந்து 10 அடி வரைக்கும். 1 அடியிலேருந்து 10 அடி வரைக்கும் பண்ணுவீங்க? ஓகே. ஸோ அதுலேருந்து பண்ணுறோம். அது 7 அடி கேட்குறவங்க 7 அடி பண்ணி தரோம், 8 அடி பண்ணுறவங்க 8 அடி பண்ணி தரோம். ஸோ இப்போ சில பேர் 5-6 அடின்னு கிட்ட கூட பண்ணி கொடுத்துருவீங்க? பண்ணி தரோம். எத்தனை அடியில் வேணாலும் பண்ணி பண்ணி தரோம். ஆனால் அதுக்கு 10 அடிக்குமே நாங்கள் யாருக்கும் செஞ்சு கொடுத்தது கிடையாது. ஓகே. பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாது. அது நாங்கள் செஞ்சு கொடுவோம். எங்களால் முடியாது. அந்த ஹைட்டு போனால் மரம் அடிப்படும். ஓகே. அவங்களுக்கு சப்போஸ் அவங்க எடுத்துகிட்டு இடத்துல வந்து ஒயர் இருந்தாலும் அடிப்படும், அதனால 10 அடிக்குள்ளே நாங்கள் பண்ணுறது தான். ஸோ விநாயகர் அப்படின்னு தான் எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லை? ஸோ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இந்த ஒரு தொழில் நீங்கள் செய்யும்போது? ரொம்ப சந்தோஷம் சார். இந்த தொழில் செலவு எனக்கு வந்து வருத்தம் கிடையாது. என்ன ஒன்று, இந்த தொழில் செய்ய ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சின்ன வயசுலேயே எனக்கு அந்த வேலை ஈடுபாடு ரொம்ப சந்தோஷம். இப்பவும் சரி, நாங்கள் இன்றைக்கி 100 பிள்ளையர் விற்கிறோம், அடுத்த வருஷம் 200 விற்கணும் எங்களுக்கு ஆசை. சரி, கவலையப்படாதீங்க. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி இந்த வருஷம் 100 பண்ணியிருக்கீங்க, அடுத்த வருஷம் 200, அந்த தாண்டி 500, அந்த மாதிரிலாம் போய்கிட்டே இருக்கும். அண்ட் ரொம்ப நன்றி. ரொம்ப அழகாக வந்து விநாயகரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. அண்ட் விநாயகர் உங்களை எந்த கவலை இல்லாமல் வச்சுப்பாரு அப்படின்னு நம்பிக்கையோட உங்களுக்கும் நாங்கள் 1 செகண்ட் வந்து விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் தெரிவிச்சு. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நான் தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ. ஓகே, இன்றைக்கி இந்த சூப்பரான விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கொசப்பேட்டை அப்படின்ற சூப்பராக விநாயகர் செய்கிறதுக்கே ஸ்பெஷலான ஒரு ஏரியாவில் வந்து சூப்பரான விஷயங்கள்லாம் உங்களுக்காக காமிச்சோம். விநாயகரை பற்றி ஃபென்டாஸ்டிக்கான விஷயங்கள்லாம் பல பேர் பல விதமாக சொன்னாங்க, நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அண்ட் இதோட நான் அப்படியே கிளம்பிக்கிட்டு வேறு ஒரு சூப்பரான ஷோ எல்லோரும் மீட் பண்ணுறேன். இப்போ ஏன் நான் கிளம்புறேன்னா, செம்மையாக பசிக்குது, நான் போய் கொழுக்கட்டை சுண்டலாம் சாப்பிட்றேன். நீங்களும் வீட்டில் வந்து செஞ்சு வச்சுருப்பீங்களே, சந்தோஷமாக சாப்பிட்டு இந்த விநாயகர் சதுர்த்தியை என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் 1 செகண்ட் உங்கள் எல்லாருக்குமே வந்து நம்ம ஜெயா டிவி சார்பாக விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிக்கிது. நான் உஷாரன். டேக் கேர். பாய்.